എല്ലാവർക്കും നമസ്കാരം. രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. ദശാവതാര സ്തോത്രത്തിൽ ഇന്നിക്ക് ഏഴാവത് ശ്ലോകം, പരശുരാമാവതാരത്തെ പറ്റി വർണ്ണിക്കക്കൂടിയ ശ്ലോകം ഇത്. ക്രോധാഗ്നം ജമദഗ്നിപീഡനഭവം സന്ദർപ്പൈഷ്യൻ ക്രമാത് അക്ഷത്രാമിഹ സന്തതക്ഷ്വയൈമാം ത്രിസപ്തകൃത്വാക്ഷിതിം ദത്വാ കർമ്മണി ദക്ഷിണാം ക്വചനതാം ആസ്കന്ധ്യ സിന്ധും വസൻ. അബ്രഹ്മണ്യമപാകരോത് ഭഗവാൻ ആബ്രഹ്മകീടം മുനിഹീം ക്രോധാഗ്നിം ജമദഗ്നിപീഡനഭവം സന്ദർപ്പൈഷ്യൻ ക്രമാത് അക്ഷത്രാമിഹ സന്തതക്ഷ്മയൈമാം ത്രിസപ്തകൃത്വക്ഷിതിം ദത്വാ കർമ്മണി ദക്ഷിണാം ക്വചനതാം ആസ്കന്ധ്യ സിന്ധും വസൻ. അബ്രഹ്മണ്യമപാകരോത് ഭഗവാൻ ആബ്രഹ്മകീടം മുനിഹീം. ரொம்ப அழகான ஸ்லோகம், பரசுராம அவதாரத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. யா ஜமதக்னி பீடன பவம், எந்த முனிவரானவர் தந்தையான ஜமதக்னி முனிவரை பீடன பவம் கொன்றதனாலே உண்டான குரோதாக்னிம் சந்தர்ப்பைஷ்யன்னு, குரோதாக்னிம் அந்த கோபக்கணலை சந்தர்ப்பைஷ்யன்னு திருப்திப்படுத்துகிறவராக இமாம் க்ஷிதிம் இக, இமாம் க்ஷிதிம் இந்த பூமியை இக இவ்வுலகத்தில் அக்ஷத்ராம் க்ஷத்திரியர்களே இல்லாதபடி திரிசப்த கிருத்வ, அதுவும் திரிசப்த கிருத்வ 21 தலைமுறை கிரமாத்து சந்ததக்ஷ வரிசையாக வெட்டி இருந்தாரோ, குவச்சன கர்மணி ஒரு வேள்வியில் அந்த தாம் தட்சிணாம் தத்வா அந்த பூமியை, தாம் க்ஷிதிம் அந்த பூமியை தட்சிணாம் தத்வா தட்சிணியாக கொடுத்து, சிந்தும் ஆஸ்கந்திய வசன் கடலை தன் வசமாக்கி கொண்டு வசன் வசிப்பவரான பகவான் அந்த பெருமை பொருந்திய சிரேஷ்டமான முனிஹி அந்த முனிவர் ஆபிரம்ம கீட்டம், அதுவும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்ரம்மண்யம் அபாகரோத்து, இருக்கக்கூடிய தீங்கு எல்லாத்தையும் அபாகரோத்துனா ஒழித்தருள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் இது. இது பரசுராமரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பரசுராம அவதாரம் மற்ற அவதாரங்களை போல இல்லை, அதுவும் சிறந்த ஒரு பிராமணன். அந்த பிராமணன் எம்பெருமான் பிராமணன் இடத்துல எம்பெருமானுடைய சக்தி மொத்தத்தையும் கொடுத்து பல அதிசயங்களை எம்பெருமான் பண்ண வச்சான்னா அது இந்த பரசுராம அவதாரத்தில் தான். அப்படி பல சக்திகளை அவருக்கு கொடுத்து எல்லா விதமான கிரியைகளையும் பண்ண வச்ச அந்த எம்பெருமான் தானே சக்கரவர்த்தி திருமகனாக பூர்த்தியாக அவதரித்து, அவன் என்ன பண்ணான்னா அப்போ அவதரித்தப்போ பரசுராமனிடத்தில் இருந்த சக்தி மொத்தத்தையும் அவனே திரும்பி வாங்கிட்டான்றது பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். அது அதனால் இந்த அவதாரம் மற்ற அவதாரங்களை போல இல்லை, எம்பெருமானுடைய நேரான அவதாரம் கிடையாது. இது ரெண்டு அம்சம், அது ஒரு அம்சத்தினால எம்பெருமான் இந்த பரசுராமரை சிருஷ்டித்து பரசுராமர் மூலமாக நமக்கு சில கதைகளை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துட்டதாக பெரியவாள் அபிப்பிராயப்படுறா. அதுவும் என்னதான் ஒருத்தன் என்ன பராக்கிரமசாலியாக அதிபராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட ஒரு அகம்பாவமோ ஒரு குரோதமோ இருந்து கொடுத்துன்னா அவன் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவனாகிடுவான். இவ்வளோதான் தவம் பண்ணலாம், எத்தனையோ பேரை ஜெயிச்சு சாம்ராஜ்யங்கள்லாம் நிறைய ஸ்தாபிக்கலாம், உலகமே நடுங்கிற மாதிரி ஒரு பெரிய வீரராக கூட இருக்கலாம், ஆனால் சிந்தனையை அடக்காமல் ஏகாகிர சித்தை இல்லாமல் போயிட்டால், மற்றவளை மதிக்க தெரியாமல் போயிட்டால், அகம்பாவம் வந்துடுத்துனா நம்ம மேலே நமக்கு கர்வம் தாண்ட கர்வம் வந்துடுத்துனா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வெறும் எதுக்கும் உதவாமல் போயிடுவான்றத காட்டுறதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த பரசுராமர்ன்ற ஒரு அவதாரத்தையே நமக்காக கொடுத்தான்.
இந்த பரசுராம அவதாரத்தை கொடுத்து அவனுடைய கர்வம் மொத்தத்தையும் தானே சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்து அந்த கர்வத்தை மொத்தத்தையுமே வாங்கிட்டான். இது அவதாரம். இந்த அவதாரம் நமக்கு கதையெல்லாம் தெரியும், நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை. அழ்வார் சாக்கிறார் இல்லையா, திருமங்கை ஆழ்வார், வென்றி மாமழு ஏந்தி முன்மண் மிசை மன்னரை மூவேழு கால் கொன்றவனின் குறை கழல் தொழுவது ஓர் வகை என கருள் புரியேன். மன்றில் மாம் பொழில் நுழை தந்து மல்லிகை மௌவலின் போதலர்த்தி தன்றல் மாமனம் கமல் தரவரு திரு வெள்ளரை நின்றானேன். அப்படி மகாவிஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். இவர் க்ஷத்ரிய குலத்துக்கே ரொம்ப நடுக்கத்தை கொடுக்குறவராக இருந்தார். தாயோட, நமக்கு இந்த கதை கூட தெரியும் இல்லையா, தந்தையோட உத்தரவுபடி தாயாரை கொன்று மறுபடியும் அவரிடத்துலேயே தாயாரை உயிர்ப்பிச்சு தரணும், மறுபடியும் தாயாரை உயிர் தேடணும்னு சொல்லி அவர்கிட்டயே வரம் வாங்கிட்டார் இல்லையா. அப்படி ஒரு சக்தி படைத்தவர் இந்த பரசுராமர். 21 கார்த்தவீரியார்ஜுனன் சொல்லிட்டு ஒரு க்ஷத்ரியன். அந்த க்ஷத்ரியன் ஜமதக்னி முனிவரை வந்து கொன்ன பிறகு, ஜமதக்னி முனிவரை கொன்ன உடனே பரசுராமர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னி முனிவரிடத்தில் தவத்தை கலைக்கிறான். தவத்தை கலைச்ச உடனே அந்த கார்த்தவீரியார்ஜுனனை ஜமதக்னி முனிவர் பொசுக்கிறார். ஜமதக்னி முனிவர் பொசுக்கின உடனே அவரை அடக்கணுன்னே அவள் பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்தபடினால பரசுராமர் இல்லாத சமயமாக பார்த்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஜமதக்னி முனிவரை கொண்டுட்டு போயிடுறான். அதனால் பரசுராமர் கோபத்தோடு அந்த கோடாலி காம்பை எடுத்துட்டு 21 தலைமுறைகளில் இருக்கக்கூடிய க்ஷத்ரியால் எல்லாரையும் கொன்னுடுறார். அப்படி கொன்னுட்டு அந்த பூமியை கூட அவர் என்ன பண்ணுறாரா, கஷ்யபருக்கு தானமாக கொடுத்துட்டு, தானமாக கொடுத்து அந்த இவர் என்ன பண்ணுறாராம், தானமாக கொடுத்துட்டு கடலுக்கு போயிட்டு அந்த கோடாலி காம்பை தூக்கி போடுறாராம். தூக்கி போட்டால் அது எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் கடல் வழி விட்டுதான். அந்த க்ஷேத்திரத்தில் இவர் இருந்தாராம். அந்த க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம்னே அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். அந்த க்ஷேத்திரம் இன்றைக்கும் இருக்குது, நம்மளுடைய கேரள தேசத்துக்கு பேர் தான் பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அப்படி அங்கே இருந்தும் அவர் கர்வத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கார்ன்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். கர்வத்தோடு வாழ்ந்துட்டுருந்து எல்லாரையும் அவர் மதிக்கவே இல்லை, யாரிடத்துலையும் அவர் மதிப்பு வைக்கலை. தான்ற அகம்பாவம் ஜாஸ்தியாகவே இருந்தது. என்னதான் உயர உயர அவர் மேலே போகின்றிருந்தாலும் தான்ற அகம்பாவம் அவருக்கு இருந்தபடியினால அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக எம்பெருமான் மறுபடியும் அவதரித்தான். இவர் என்ன பண்ணுவாரா, கல்யாணம் பண்ணின்ற க்ஷத்ரியால் ஒன்றுமே பண்ண மாட்டாராம். ஒரு கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இவர்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே தசரதன் என்ன பண்ணுவாராம், இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடுவானா. அதனால் இப்படி தாலி கட்டி தாலி கட்டியே தசரதனுக்கு ஏகப்பட்ட மனைவிமார்கள் இருந்தார்கள். இப்படி ராமன் பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ பரசுராமன் எதிர வந்து தடுக்கிறார். தடுத்த உடனே அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை பங்கம் பண்ணுறார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படியான கர்வபங்கம் பண்ணி அவரை அடக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். இப்படி இந்த அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரத்தை பற்றி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதுவும் ஜமதக்னி முனிவனை கொன்றதுனால ஏகப்பட்ட ஒரு கோபம் அவருக்கு ஜாஸ்தியாகி போச்சு. அந்த கோபத்தை அடக்கவே முடியல. அந்த கோபத்தை எங்கேயாவது வெளியிடணும் இல்லையா, எங்கேயாவது வெளியில் கொண்டு வரணும், யார்கிட்டயாவது கோபத்தை காட்டணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணாராம், இந்த பூமியில் இமாம் க்ஷித்திம் இக அக்ஷத்ராம் த்ரிசப்த கிருத்வஹா, இந்த பூமியில் 21 தலைமுறைக்கு க்ஷத்ரியாலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வரிசையாக வெட்டி எரிஞ்சுட்டாராம். வெட்டி எரிஞ்சுட்டு இனிமேல் இந்த பூமியில் இருக்க பிடிக்கல அவருக்கு. அதனால் என்ன பண்ணாராம், கொச்சன கரமணி தாம் தட்சிணாம் தத்வா சிந்தும் ஆஸ்கந்திய, என்ன பண்ணாராம், கஷ்யபருக்கு தானமாக இந்த பூமியை கொடுத்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவர் கடலுக்கு போய் கோடாலி எடுத்து வீசினார். கோடாலி எடுத்து வீசி அது எங்கெல்லாம் எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் அந்த க்ஷேத்திரத்தில் அவர் வசித்தார். அப்படிப்பட்ட பகவன், அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த அந்த பகவான் முனிகி ஆபிரம்ம கீட்டம், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இவர் வந்து நல்லத்தையே பண்ணணும், அப்ரமண்யம் பார்க்கறது, ஏற்பட்ட தீங்குகள் எல்லாத்தையும் போக்கணும்னு சுவாமி தேசிகன் பரசுராமரை இந்த ஸ்லோகத்தினால் ஸ்துதி பண்ணுறார். இது இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். தாசன்.